யூனிட் எக்ஸசைஸ் எயிட்ல நைன்த் கொஸ்டின் பாருங்கம்மா. இன் எ டூ சில்ட்ரன் ஃபேமிலி ஃபைண்ட் அ ப்ராபபிலிட்டி தட் தேர் இஸ் அட்லீஸ்ட் ஒன் கேர்ள் இன் எ ஃபேமிலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேமிலியில் வந்து ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்கன்னா என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒன் கேர்ள், ஒரே ஒரு பொண்ணாவது இருக்கிற ஃபேமிலிய அதோட ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ அட்லீஸ்ட் ஒன் கேர்ள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒன் கேர்ளும் இருக்கலாம் டூ கேர்ள்ஸும் இருக்கலாம், ரெண்டுமே வரும் அந்த இதில். சரியா, ஃபஸ்ட்டு எஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். ஒரு ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு குழந்தை வந்து பாயே, செகண்ட் குழந்தையும் பாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ஒன்று. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு குழந்தை வந்து பாய், ஃபஸ்ட்டு சைல்டு, செகண்ட் சைல்டு வந்து கேர்ள். சரியா, இன்னொரு ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு குழந்தை வந்து கேர்ளு, செகண்டு குழந்தை வந்து கேர்ளு, ரெண்டுமே கேர்ள். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு குழந்தை வந்து கேர்ளு, செகண்டு குழந்தை வந்து பாய், இவ்வளோதான் உங்களுக்கு சான்ஸ் இருக்குது எஸ்ஸில். அப்போ என் ஆஃப் எஸ் எத்தனை இருக்குது? ஃபோர். சரியா, இப்போ என்ன க்வெஸ்சன் கேட்குறாங்க, அட்லீஸ்ட் ஒன் கேர்ள், அட்லீஸ்ட் ஒன் கேர்ள் கண்டுபிடிக்கணும். சரியா, அட்லீஸ்ட் ஒன் கேர்ள்னா ஒரு கேர்ளும் இருக்கலாம் ரெண்டு கேர்ளும் இருக்கலாம். அப்போ எதெல்லாம் வரும் பாருங்க, ஒரு கேர்ள் இருக்கு இது ஒன்று, ரெண்டு கேர்ள் இருக்கு அதுவும் வரும் இதுவும் வரும். சரியா, அப்போ எதெல்லாம் வரும்னு எழுதுங்க, பாய்ஸ் பிஜி, அப்புறம் ஜிஜி, அப்புறம் ஜிபி. சரியா, அப்போ என் ஆஃப் ஏ எவ்வளோ வரும், ஒன் டூ த்ரீ இருக்கும். பி ஆஃப் ஏ ஃபார்ம்ல என்ன, என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் என்ன வரும், என் ஆஃப் ஏ உங்களுக்கு என்ன வந்தது, த்ரீ, என் ஆஃப் எஸ் ஃபோர். இதுதான் உங்களோட ஆன்சர், புரிஞ்சுதாமா? ஆன்சரில் நீங்கள் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு த்ரீ பை ஃபோர்னு எடுத்து எழுதும். சரியா, இதுதான் அட்லீஸ்ட் ஒன் கேர்ள் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் ஒன் கேர்ளோட ஆன்சர் த்ரீ பை ஃபோர். புரிஞ்சுதாமா?